நம்மஸ்டைல இன்னைக்கு கோவக்காய் சாம்பார் செய்ய போறோம். சில வருஷத்துக்கு முன்னாடி கோம்ஸ் தான் எனக்கு இந்த காயை இந்தியாவில் இருக்கும்போது அறிமுகப்படுத்தி சமைச்சும் கொடுத்துச்சு. இந்த காயை அறிமுகப்படுத்தி சமைச்சும் காட்டின கோமதிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த சமயத்தில் கோவக்காய் சாம்பார் செய்யறது வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். சாம்பாருக்கு 3/4 கிலோ கோவக்காய் கழுவி சுத்தப்படுத்தி வச்சிருக்கேன். நீல வாக்கில் 2 கீரை வெட்டி வச்சுக்க போறேன். சாம்பாருக்கு நான் எல்லாம் கலந்த பருப்பு 5 விதமாக உள்ளது 3/4 கப் எடுத்துருக்குறேன். சிங்கப்பூரில் இந்த கலந்த பருப்பு விற்கிறாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த மாதிரி கலந்துக்கலாம், இல்லாட்டி தோரம் பருப்பு கூட போட்டு செய்யலாம். 3/4 கப் அவிச்ச பருப்பு எனக்கு 2 கப் வந்திருக்கு. பல விதமான பருப்புகள் போட்டு நம்ம சமைக்கிறதுனால எல்லா வித சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். 2 தக்காளி, 1 பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகாய், கீரி வச்சுருக்குறேன் 2. கடுகு 1/4 மேஜை கரண்டி, சோம்பு 1/4 மேஜை கரண்டி, மஞ்சத்தூள் 1/4 மேஜை கரண்டி, மிளகாத்தூள் 1 மேஜை கரண்டி, பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், 1/2 மேஜை கரண்டி சாம்பார் மசாலாத்தூள், 1/2 மேஜை கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 இன்னைக்கு கருவேப்பிலை. அப்புறம் சமைக்கும் போது பார்க்கலாம். 2 மேஜை கரண்டி எண்ணெய் போட்டிருக்கேன். அது காஞ்சதும் கடுகு போடுறேன், சோம்பு போடுறேன். கடுகும் சோம்பும் பொரிஞ்சிருச்சு, நான் வெங்காயம் போடுறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். தக்காளி போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போடுறேன், நல்லா கொலைய விட்டுக்கோங்க. சாம்பார் தூள் போட்டுக்கிறேன். உப்பு போட்டு பச்சை வடை போடுற வரைக்கும் கிண்டிக்கோங்க. வெட்டின கோவைக்காய் போடுறேன், கிண்டிக்கோங்க. கோவைக்காய் பரங்கிக்காய் குடும்பத்தை சேர்ந்தது. இதில் வைட்டமின் ஏயும் சியும் இருக்குது. கோவக்காயை தினமும் 50 கிராம் சாப்பிட்டால் இரத்தத்தில் உள்ள இனிப்பை கட்டுப்படுத்தும். மற்ற தகவல்கள் எதுவும் வேணும்னா நீங்கள் கூகுள்லேயே பார்க்கலாம். காய் வேகிறதுக்கு 1-2 நிமிஷம் மூடி வைக்கிறேன். அவிச்ச பருப்பு கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறேன். 5 விதமான பருப்பு போட்டிருக்குன்னு சொன்னீங்களே, என்னென்ன பருப்பு அதில் ஊற்றிக்கிறேன். தேவைக்கு தண்ணி ஊற்றி கிண்டிக்கோங்க. கோமதி, இதில் வந்து துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, சிகப்பு துவரம் பருப்பு, உளுந்து வந்து தோலோடு இருக்குது. அப்படின்னா பலவிதமான சத்துக்கள் கிடைக்கும். ஆமாம், அதனால தான் இப்படி சமைக்கிறேன். 2 கீரனை பச்சை மிளகாய் போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுக்கிறேன். காயெல்லாம் வெந்து வருது. 1/2 மேஜை கரண்டி புளி பேஸ்ட் போட்டு கலந்து விட்டுக்கிறேன். வேப்பரேட்டர் பால் வந்து 1/2 கப் ஊற்றுறேன். இந்த பால் இல்லாட்டி தேங்காய் பால் ஊற்றிக்கலாம், இல்லாட்டி தேங்காய் அரைச்சி போட்டுக்கலாம், பசும்பால் கூட ஊற்றிக்கலாம். நான் உப்பு போடுறேன், நீங்கள் இந்த கட்டத்தில் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, கிண்டி விட்டுக்கோங்க. பெரும்பாலும் கருவேப்பிலை தாளிக்கும் போது போடுவாங்க, நான் வந்து இந்த கட்டத்தில் போடுறேன். இந்த மாதிரி போடுறதுனா நல்லா வாசமாக இருக்கும். நம்ம ஸ்டைல் கோவக்காய் சாம்பார் தயாராகிட்டு. இந்த கோவக்காய் சாப்பிட்றதுக்கு நல்லா கிரன்ச்சியாக இருந்துச்சு. இந்த ருசியான சாம்பாரை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.